ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் டிபி டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, உங்களோட மொபைல் ஸ்டோரேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது போக நிறைய பேர் கேட்கலாம், ஏன்னா 4 டேஸ் அப்புறமா, அதாவது ஒரு 5 டேஸ் கிட்ட, இதோட இன்றைக்கோட சேர்த்து 5 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கண்டென்ட்டும் கிடைக்கல. அதனால் சரி, இது பழைய கண்டென்ட்டாக இருந்தாலும் இதை நம்ம போடலாம், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதோடு தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிபி டெக் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டெக் சேனல் இருக்குது, ஆல் இன் ஒன் சேனல் மாதிரி சொல்லுங்கள், சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா என்ன, அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணுறது ரேம் தான் செக் பண்ணுவீங்க. எத்தனை ஜிபி ரேம், எத்தனை ஜிபி ரோம் அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ரேம்னா நம்மளோட ஃபோனோட ப்ராசஸர், அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜிபி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஃபோன்ஸ் வந்து எல்லாருமே டேக் ஓவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 GB தான் எல்லாருமே எடுக்காங்க. 4 GB எல்லாம் இப்போதைக்கு யாருமே எடுக்கலை, ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து 4 GB வந்து முந்தி, அதாவது எங்கள் இதிலேருந்து இது பண்ணாத வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 GB எடுத்திருப்பாங்க, 3 GB, 6 GB கூட ரேர் தான் அந்த மாதிரி. இப்போ வந்து 6 GB 4 GB ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மொபைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, ஒரு 8 GB ரேம்மு, 12 GB ரேமுக்கெல்லாம் மொபைல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் இருக்குது. அதுபோக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கிவ்அவே கொடுத்துருக்கோம். கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, இப்போ என்ன பார்த்திங்கன்னா செப்டம்பர் தானே ஆகுது, அக்டோபர் ஸ்டார்டிங் வீக்கிலேருந்து நம்மளுக்கு வந்து கிவ்அவே இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடுற வீடியோவுக்கு அதுக்கு வந்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் பண்ணுங்கள், லைக்கு, ஷேரு, அதுக்கப்புறம் கமெண்ட். இதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கமெண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி யார் அந்த வின்னர் அப்படின்றத வந்து ரேண்டமாக தேர்ந்தெடுக்கும். நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம், அதுவாகவே ரேண்டமாக இது பண்ணோம். அவங்களுக்கு வந்து இந்த வட்டம் வந்து ஒரு பெருசாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஃபர்தராக வீடியோ பாருங்கள், அதில் சொல்கிறோம். ஏன்னா இப்போயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபோன்ஸ் யாராச்சும் ஃபோன் வந்து என்ன சொல்ல, ஒரு ஃபோன் வந்து நல்லா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபோன்ஸோட பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, லைக் என்ன சொல்ல, இப்போ ஒரு பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ரெட்மி நோட் 8 ப்ரோ எடுக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு அது வந்து பயங்கரமாக செல்லிங் ரேட் வந்து பயங்கரமாக இருக்குது. அது போக ப்ராசஸர் வந்து இது ஜீலியோ, அதாவது ஹீலியோ ப்ராசஸராக இருந்தாலுமே ஃபோன் வந்து செமையாக இருக்குது. அது போக கூலிங் டெக்னாலஜி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அது போகிற பார்த்திங்கன்னா சாம்சங் M51 மீனஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்ற அந்த ஃபோனும் லான்ச் ஆகிருக்கு. அதோடய ரேட் பார்த்திங்கன்னா 24 நினைக்கிறேன், 24,000 லான்ச் ஆகிருக்கு. 6 GB ரேம், 128 வேரியண்ட்டில் கிடச்சிருக்கு. அதுவே நீங்கள் வந்து 8 GB ரேமுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து 29 கிட்ட வருது, அதே M51. அது போக இல்லை எனக்கு வந்து ஹை காஸ்ட்டில் வேணும், ஆனால் ஒரு கேமிங் ஃபோனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கேமிங் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசியூஸ், அதுக்கப்புறம் நியூபியா, ரெட் மேஜிக், அந்த ரெண்டு ஃபோன் தான் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆசியூஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா ROG 3 இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கு, 49,000, அதாவது லைக் என்ன சொல்ல, 50,000, 49,999, அதாவது ஒன்லி அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, 1 ரூபா தான் மிச்சம், 50,000 ரூபா ஃபோனு. பயங்கரமான ரெஃப்ரெஷிங் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது, 144Hz வரைக்கும் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, ரெஃப்ரெஷிங் ரேட் மட்டும் கிடையாது, அதோட தனியாக பூஸ்டர்ஸ் இருக்குது, ட்ரிகர்ஸ் இருக்குது, கூலிங் பேட் அவங்களே கொடுத்துட்றாங்க, நிறையா வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆசஸில் இருக்குது. ஸோ கேமிங் ஃபோன் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை எடுக்கலாம். அது போக இந்த ஃபோனில் வந்து அவங்க வந்து கேமராவை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 64 MP 8K ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 8K ரெக்கார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அது போக நீங்கள் வந்து ரெட் மேஜிக்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போதைக்கு இல்லாம் அது என்ன சொல்கிறது, சரியாக சேல்ஸ் ஆகலை, பட் ஆனால் அது ஓகே, கேமிங் ஃபோனுக்கு அது ஓகே, நீங்கள் வந்து அதை எடுக்கலாம். சரி வாங்க, நான் அங்கிட்டிங்கிறேன்னு சுற்றி போய்கிட்டு இருக்கேன், நம்ம கண்டென்ட்குள்ளே வந்துடலாம்.
நம்ம கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லணும். இன்டர்னல் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவை வந்து இப்போ என்ன சொல்ல, நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவீங்க, தனியாக ஒரு எஸ்டி கார்டு வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த எஸ்டி கார்டு வாங்கி போட்டிருந்தாலுமே அதில் என்ன லாபம், சரி எஸ்டி கார்டில் நம்மளாக தான் ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதுவே இல்லைனா ஒரு ஆப்புக்கு போனீங்கன்னா அதில் செட்டிங்ஸில் போய் எஸ்டி கார்டு செட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பண்ணவே தேவை கிடையாது, உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தரேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட்டிங்ஸ் போயிட்டேன். செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா உங்களோட அதாவது என்ன சொல்ல ஸ்டோரேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ என்னோடய ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 64 GB, அதில் வந்து 26 GB வந்து யூஸ் பண்ணிட்டேன், மிச்சம் 46 GB வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக போர்ட்டபிள் டிஸ்க்கு, அதாவது என்னோடய எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு. எக்ஸ்டர்னல் மெமரி கார்டில் பார்த்திங்கன்னா 128 GB ஸ்பேஸில் உள்ளது, 49.47 GB வந்து இப்போதைக்கு ஃபுல்லாகிடுச்சு. இதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து 64 GB தான் இருக்குது, ஆனால் உங்கள் கையில் ஒரு அடிஷ்னலாக ஒரு 64 GB இருக்குன்னா அந்த ஜிபியும் இதையும் நீங்கள் ஈஸியாக என்ன சொல்லலாம், மெர்ச் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையுமே மெர்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத தான் இதை சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து தனியாக இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை என்றைக்குமே சேஞ்ச் பண்ண முடியாது. அது நிறைய வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களை ஆசை காமிச்சு கடைசியில் போய் இதை தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்க்கை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அது ஃபைல்ஸுன்னு கேட்கும், அது வந்து என்ன ஃபைல்ஸ் கேட்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்கும், 3 dots கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு 5-6 இதுக்கிட்ட வந்திருக்கு. நியூ விண்டோ, நியூ ஃபோல்டர், செலக்ட் ஆல், ஹிடன் இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் அப்படின்ருக்கு, கெட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்க்கு போயிருங்க. ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்க்கு போனீங்கன்னா ஒன்று ஃபார்மட் இருக்குது, இன்னொன்று எஜெக்ட் இருக்குது. அது எதுக்கு ஃபார்மட் கேட்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டை அதை ஃபுல்லாக ஃபார்மட் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜோடு அது வந்து கம்பைன் பண்ணிடும். லைக் என்ன சொல்ல, இது வந்து எவ்வளோ ஜிபி ஸ்டோரேஜில் இருந்தாலுமே அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு உங்கள் இன்டர்னல் ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 GB இருக்குன்னா, நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 64 GB வந்து மெமரி கார்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த மெமரி கார்டும் இந்த மெமரி கார்டும் கம்பைன்ட் ஆயிரும். 64 + 64 பார்த்திங்கன்னா 128 GB வந்து உங்களுக்கு வந்து இதாகிரும். ஆனால் 128 ஃபுல்லாக கிடைக்காது, லைக் பார்த்திங்கன்னா 110, 118 இந்த சம்திங்கையாச்சும் உங்களுக்கு ஜிபி கணக்கு கிடைக்கும். அதுதான் இதை பற்றி நான் சொல்ல வந்தேன். அது போக இந்த இன்டர்னல் ரேம் இதெல்லாம் பார்க்க மாற்றுறதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட மெமரி கார்டு வந்து மஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்ல ஹை கிளாஸில் இருக்கணும். கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் 4 அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து கிளாஸ் 4 இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்ல ஷேரிங் ஸ்பீடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணாலும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கிளாஸ் 4 உள்ள மெமரி கார்டை வாங்கிக்கோங்க. அது போக ஹை ரேட்டில் கூட வாங்கிக்கோங்க. லைக் என்ன சொல்ல, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா HP யூஸ் பண்ணலாம். அது போக நீங்கள் வந்து சாண்டிஸ்க் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா சாண்டிஸ்க் யூஸ் பண்ணலாம், அதுவும் கிளாஸ் 4. அது போக என்ன சொல்ல சாம்சங், நம்மளுக்கு இது இருக்கிறது சாம்சங் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரான்சன் இந்த 4 இது, அதுக்கப்புறம் கிங்ஸ்டன், இந்த 5 நீங்கள் வந்து என்னென்னு யூஸ் பண்ணிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு சூப்பர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸும் நல்லாயிருக்கும். ஸோ கிளாஸ் வந்து கிளாஸ் 4 இருக்கும். அது போக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேரிங் வந்து டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும். அது போக எந்த வித கரப்ஷனுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியுது இவ்வளோ இது இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அது போக அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவோம். ரிவ்யூ போடணுமா இல்லை ரிவ்யூ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா, அதாவது 1.5 வருஷம் ஆயிருக்கு, அதுக்கான அந்த ஃபோன் ரிவ்யூ எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுது, புது ஃபோனோட எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றதோட ரிவ்யூ வந்து கம்மிங் ஜூன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிபிடெக் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக இது பண்ண வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபர்தராக வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் 1.22K ஃபேமிலி.